ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கப் கொஞ்சம் குறைவாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதுவே நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவு கோதுமை ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து அரை டம்ளர் கொஞ்சம் குறைவாக வந்து பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் இப்போ தண்ணி சேர்த்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக நாலு விசில் வந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ இது ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க ஒன்றரை கப் அளவுக்கு ரவை பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து எடுத்ததுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்குங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதே சமயம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு துருண வெள்ளத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு கப் அளவுக்கு கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வெளில சேர்த்துருக்க இல்லைங்களா பாருங்கள் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு வேலை இன்னுமே உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய்ல நடுத்துலாம் வறுத்து உள்ளே சேரும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சேம் பொங்கல் எப்படி செய்யமோ அதே மத்திலேயே பச்சை சிக்கலில் நம்ம கோதுமை வச்சு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதனால ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டேசமாக இருக்குங்க எப்பவுமே ரவை வச்சு உப்புமா அந்த மாதிரியே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ